ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தா நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, டிப்ளமோ இருந்தாலும் சரி, பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒன்று விஷயம் வந்து நம்ம வந்து ஃபைனலில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ பட் இருந்தாலும் ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா நம்ம படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து தியரியாக படிச்சு தான் வரும். ஸோ தியரியாக படிப்போம், நம்ம வந்து எக்ஸாம் எழுதுவோம். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் சைடு ஒரு கம்பெனி சைடில் ஒர்க் பண்ண வரும்போது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனி சைடில் ஒர்க் பண்ண வரீங்களா, சாஃப்ட்வேர் ரிலேட்டாக ஒர்க் பண்ண வரீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே எதுவுமே வந்து தியரியாக படிக்க போகிறது கிடையாது. அங்கே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து படிக்கும்போதே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 7th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் வந்து தியரியாகவே ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பீங்க. 8th செமஸ்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த படித்ததை வச்சு நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ புது விஷயம் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிறத கூட நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஓனாக நம்மளே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தால் இருந்தாலும் சரி, பிசிஎஸ் வந்தாலும் சரி, 5th செமஸ்டர் அதுக்கப்புறமா 6th செமஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிப்ளமோ இருந்தாலும் சரி, 6th செமஸ்டரில் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்பீங்க. இந்த வீடியோ வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டாக ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்க, நான் ஒரு 1st இயர் ஸ்டடி பண்ணிட்டுருக்கேன், நான் ஒரு 2nd இயர் தான் நான் இப்போ படிச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு கூட இந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட்னால என்ன யூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, நீங்கள் ஃபைனலாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெஸ்யூமில் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை தள்ளி அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ப்ராஜெக்ட்டை பற்றி மட்டும் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதா நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றின டவுட்ஸ் அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கிளியராக நீங்கள் அங்கே வந்து இப்போ ப்ராப்பராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த கம்பெனி சைட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எக்ஸாம் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த டீம் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது இன்னொரு சைடில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம மட்டுமே அதை பண்ண போகிறது கிடையாது. உங்கள் டீமில் வந்து ஒரு 3 பேரோ இல்லை 4 பேரோ கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லை 2 பேர் கூட இருப்பீங்க. ஸோ ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு கம்பெனி சைட் போனீங்க அப்படின்னா அங்கே டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அந்த டீம் ஒர்க்கையும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஓனாக ஒரு விஷயத்தை நீங்களே வந்து நம்ம படித்த தியரி இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய ரெஸ்யூமில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஃபைனல் இயரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து 2 டைப்பாக முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இந்த டொமைன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு எந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த மொபைல் இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச 2 விஷயம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். இந்த 2 விஷயத்தில் நம்ம சுற்றி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறதுக்கு சுற்றி வந்துட்டுருப்பாங்க. அது தள்ளி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் மொபைல் அப்ளிகேஷன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டேன். இது தள்ளி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், மிஷின் லேர்னிங் ஏஏ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் சொல்லுவோம், ஃபியூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மழை வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீட் பண்ணி சொல்கிறாங்களா, டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீட் பண்ணி சொல்கிறாங்களா. ஸோ அதே மாதிரி எல்லா டெக்னாலஜி எல்லா டிவைசஸ்லையுமே நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் உங்களால் ப்ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டல் வந்து எப்படி ரன் ஆகுமா, ஸோ எப்படி வந்து மூவ்மெண்ட் இருக்கும், இதுக்கு முன்னாடி அந்த இதில் வந்து என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, ஸோ என்னென்ன பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, எப்படி எப்படி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி டேட்டா வச்சு ப்ரீட் பண்ணி சொல்கிற கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது, மிஷின் லேர்னிங், ஏஐ, டேட்டா சயின்ஸ், அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் சயின்ஸ், ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள், பிக் டேட்டா, அதே மாதிரி நிறைய கான்செப்ட் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட்னு சொல்லலாம், காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேரில் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
நம்ம வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் லைட் சிக்னலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எம்படட் சிஸ்டமான கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஹார்ட்வேர் இருந்தாலும் அதில் வந்து ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து ஆக்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஐஓடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டிவைஸுக்குமே இன்டர்நெட்டை கொடுத்து இன்டர்நெட் மூலமாக வேல்டு ஃபுல்லாக நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம், டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஸோ ஒரு இமேஜை வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஸோ ஒரு இமேஜை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்களே, இப்போ வந்து எலும்பு முறிஞ்சிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணி சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி அந்த இமேஜ்லேயே நமக்கு வந்து கொடுத்துரும். ஸோ எலும்பு முறிஞ்சிருக்கா இல்லையாங்கிற மாதிரி தெஃப்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம வந்து செக்யூரிட்டி இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா டெக்னாலஜி பற்றி சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் நிறைய இந்த நிறைய டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலே போட்டிருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவு எல்லா டெக்னாலஜி பற்றின இது எல்லா டெக்னாலஜி பற்றியும் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஸோ மிஷின் லேர்னிங்கில் பண்ணுவோம், எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க மிஷின் லேர்னிங்கில் பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த டெக்னாலஜியில் ப்ராஜெக்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா டெக்னாலஜி பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஐஓடினா என்ன, மிஷின் லேர்னிங்னா என்ன, ஏஐனா என்ன, எல்லா டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எது பற்றியும் தெரிஞ்சிக்காத போது உங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு புது இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்காக இருந்தாலும் சரி, எம்பெட் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா டெக்னாலஜி இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த ஃபீல்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம இது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா மைனிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. நெட்ஒர்க் செக்யூரிட்டி ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டான கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஸோ எது நீங்கள் சூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வரக்கூடிய கான்செப்ட் படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அனலிசிஸ் பண்ணுறதான். ஸோ அதனால் அந்த அனலிசிஸ் பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற டெக்னாலஜியை பொறுத்தும் சில இடங்களில் வந்து லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா இல்லைனா கோட்லின் இல்லை இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ஏஐ மிஷின் லேர்னிங் இந்த மாதிரியான கான்செப்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் வரும். ஸோ பைத்தான் ரீசனாக ட்ரெண்டாக இருக்க காரணம் இதுதான். ஏன்னா ஃபியூச்சராக நம்ம வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தாலும் சரி, இமேஜ் ப்ராசஸிங்கை நம்ம வந்து பைத்தான்லேயும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸுக்கு வந்து பைத்தான் வந்து சூட்டபிள் ஆகிறதுனால பைத்தான் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணுற மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஏஐ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ண வேண்டி வரும். பைத்தான் இல்லைனா ஆர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இருக்குது, நீங்கள் வந்து க்ளோடு சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜியை பொறுத்தும் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வரும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு பைத்தானில் தான் பண்ணணும், நான் வந்து பைத்தானில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பைத்தான் வச்சு நீங்கள் லாங்குவேஜை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்னாலஜி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்னாலஜி வச்சு நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயமும் உங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் வச்சு ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி சூஸ் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த இதில் இருக்கணும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே உங்கள் விஷயம் தான் இருக்குது. ஸோ இந்த எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது சைடை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீமாக இருப்பீங்க, அந்த டீமில் வந்து மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தங்க மட்டுமே தான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்க தான் ப்ராஜெக்ட்டில் வந்து ஏ டு யூசர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிபிடி ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் ப்ராஜெக்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நம்ம வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம், எங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறோங்கிறது விஷயமே கிடையாது. ஏ டு யூசர் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம், ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், பேக் எண்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், என்ன டெக்னாலஜி பண்ணுறோம், அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாஃபை வந்து இது அந்த ரிவியூவில் வந்து நீங்கள் ஸ்டாஃபை வந்து மேனேஜ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அதை தள்ளி ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் வந்து நான் வந்து ஸோ இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம ஸ்டடி பண்ணுறோம், பாஸ் ஆகிறோம், அதே மாதிரி ப்ராஜெக்டை பண்ணுறோம், அந்த ஸ்டாஃப்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதோடி ப்ராஜெக்ட்டுக்கு மார்க் கொடுத்தாங்க, அதோடி முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை தள்ளியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து காலேஜை மட்டும்தான் நம்ம ஸ்டாஃப் மட்டும்தான் இது பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே தயவுசெய்து ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க. என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது ஸ்டடி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 30-40 சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுவீங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றி யாருமே கேட்க போகிறது கிடையாது மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி கிளியர் எக்ஸ்பிளேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ராஜெக்ட் பற்றி எல்லாருமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதாவது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ராஜெக்ட் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய லென்த்தான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து டொமைன் ஸ்டார்ட் பண்ணுறதும் லாங்குவேஜ் பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பேப்பர் அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமைன் சொல்லிட்டோம், அதுக்கு நம்ம வந்து டொமைனில் வந்து லாங்குவேஜும் பற்றி பார்த்துட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த
ரெண்டும் சூஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் ஒரு டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டைட்டில் நான் வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டொமைன்லேருந்து ஒரு டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இனி ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து டைட்டில் சூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து பிபிடி ரெடி பண்ணலாம், ரிவ்யூக்கு ஃபஸ்ட் ரிவ்யூ இருந்தாலும் செகண்ட் இருந்தாலும் சரி இதுக்கு எப்படி பிபிடி ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து ரிப்போர்ட் எப்படி வந்து ரெடி பண்ணலாம், ரிப்போர்ட்னா என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து கிளியராக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கிளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுக்குறேன், ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸோ எங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபுல் கேரன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கீழே காண்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.